கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாள் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை துவங்கி 56வது சீரீஸ் வேதாகம வகுப்பை துவங்கி இது 80வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாம் 21வது அதிகாரம் 34 வசனங்கள் முடிய நாம் அதை பார்த்திருந்தோம். வேகமாக அதுக்கு பின்னதாக 21 அதிகாரங்களை முடித்திருந்த வேளையில் அதனுடைய சிறிய சாராம்சத்தை மாத்திரம் காண்பித்து பின்னதாக 22 23 இந்த நாளிலே வேகமாக நாம் முடிக்கப் போகிறோம். 22 23 ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியத்தை 22 23 நாம் பார்க்க முடியும். கடந்த வகுப்பில் மிக தெளிவாக அந்த அமைப்பு எப்படி இருந்தது, தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்தது, நீங்களும் நானும் எந்த இடத்துல நிற்க முடியும், என்ன சூழ்நிலையினாலே இந்த பிரச்சனைகள் வந்தது என்பதை மிக தெளிவாக நிச்சயமாக யாரும் எந்த காலத்திலும் மறக்க மாட்டீர்கள் நினைக்கிறேன். அதனுடைய காரியங்களை நாம் கடந்த 2 வகுப்புகளிலே ஆழமாக பார்த்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை பிடிப்பதற்கு பிடித்து அவரை அடிப்பதற்கான நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், தீகுக்கு என்கிற ஒரு எபேசியன் அல்லது தீகுக்கு என்கிற ஒரு புறஜாதியார் ஆலயத்துக்குள்ளே போனது நிமித்தமாய் பவுலை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதாம வசனத்தில் பார்க்க முடியும். 29வது வசனத்தை வாசிக்கலாம். 28 வாசிங்க சிஸ்டர். இந்த ஸ்தலத்திற்கும், அதாவது தேவனுடைய ஆலயமாகிய எருசலேம் தேவாலயத்திற்கும் விரோதமாக, நம்முடைய ஜனத்திற்கும் நம்முடைய வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனை காண்பித்து அவர்கள் அவன் மீது கோபப்பட்டதையும், இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். யார் அந்த கிரேக்கன் என்று சொன்னால், எபேசியன் ஆகிய துரோபிமு என்கிற ஒரு மனுஷன் உள்ளே வந்திருந்த நிமித்தமாக இந்த பிரச்சனை அங்கு எழும்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். எல்லா யூதர்களும் சேர்ந்து அவனை அடித்து துன்புறுத்தின பொழுது கலவரமாக, அந்த எருசலே முழுவதும் கலவரமாய் நகரம் முழுவதும் கலக்கமுற்றது என்று சொல்லி 30வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக சேனை தலைவன் சேனாதிபதி என்கிற கிளவுதியு லீசியா என்கிற ஒரு சேனாதிபதி வந்து தேவ ஆலயத்தினுடைய சேனை தலைவர்களும் வந்து அவனை பவுல் அப்போஸ்தலனை சிறைப்பிடித்து வெளியே அவர்களிடத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும் பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலன் அந்த சேனாதிபதியை பார்த்து கிரேக்கு பாஷையில் பேசின பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு, உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா என்று கேட்ட பொழுது அவன் கிரேக்கு தெரியும் என்று சொல்ல அவன் உடனே பவுலை குற்றப்படுத்துகிறான், நீ அந்த ஏற்கனவே 3000 பேரை சேர்த்து கொண்டு வெளியே போன அந்த எகிப்தியனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என் 38வது வசனத்தில் அது இருக்கிறது. 4000 பேர் நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் நான் அல்லவா என்று சொல்லும் பொழுது தான் பவுல் சொல்கிறாரு, நான் எகிப்தியன் அல்ல, சிலிசியா தேசத்தில் உள்ள கீர்த்தி பெற்ற பிரசித்தி பெற்ற தர்சு பட்டணத்தினுடைய யூதன் என்று சொல்லி நான் யூதனாக இருக்கிறேன். ஆகவே என்னுடைய ஜனமாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் மத்தியில் நான் பேச வேண்டும் என்று சொல்லி உத்தரவை அவர் ஒரு பர்மிஷனை அவர் கேட்டுக்கொள்ள அவனும் ஓகே என்று சொல்கிறான். அப்பொழுது எபிரேயு பாஷையில் பேச தொடங்குகிறார். எபிரேயு பாஷை என்று நாம் தமிழாக்கத்தில் பார்த்திருந்தாலும் அது மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் உள்ள வேதாமத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு டயலெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எபிரேயு லோக்கல் பாஷை, எபிரேயு பாஷையில் இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ். அரபி தான் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஒமானில் பேசக்கூடிய அரபிகளுக்கும் சவுதியில் பேசுகிற அரபிக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ சவுதியில் இருக்கிறவர்கள் இங்கு வந்து பாஷையை பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கேட்டுருவாங்க, நீ வந்து
சவுதிக்காரனா அப்படின்னு. அப்போ அது மாதிரி எப்ரேய பாஷை தான், ஆனால் லோக்கல் டயலெக்ட் அவர் பேசினதுனால அவர்கள் மிகவும் அமைதியாக இவன் நம்முடைய பாஷையை பேசுகிறான் என்று சொல்லி அவன் ஆச்சரியத்தோடு எல்லாரும் கேட்க துவங்குகிறது. 40வது வசனத்தில் நாம் முடிகிறது. 22வது அதிகாரம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லி எபிரேய பாஷையில் பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாம் இந்த ப்ரீஃபேஸ் நான் சொன்னது போல், எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டார்? புறஜாதியானாகிய, யூதர் அல்லாதவனாகிய, கிரேக்கனாகிய துரோப்பிமுவை உள்ளே கொண்டு வந்தது நிமித்தம்தான் இவருடைய மெயின் குற்றச்சாட்டு. இவர்கள் பவுல் அப்போஸ்தலனை சாட்டின குற்றம் என்ன? புறஜாதியனை உள்ளே கொண்டு வந்தது அவனுடைய மெயின் குற்றச்சாட்டு. அது நிமித்தமாகத்தான் இப்பொழுது அவனை பிடித்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் அவனை வெளியே கொண்டு வந்த இந்த சேனாதிபதி. இப்பொழுது அவனிடத்தில் ஒரு பர்மிஷனை கேட்டு அதே யூதனிடத்தில் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய முதலாவது எப்படி குவாலிஃபிகேஷனை துவங்குகிறார்னு பார்க்கும் பொழுது, நான் ஒரு யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். எந்த ஒரு யூதனும், எந்த ஒரு பரிசேயனாக இருக்கக்கூடிய நியாயசாஸ்திரி இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் என்னை எப்படி நீங்கள் இப்பொழுது குற்றம் சாட்டுகிறீர்களோ, உங்களைப் போல உங்களை விட நான் இன்னும் அதிகமாய் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் என்பதை முதலாவது ஒரு இன்ட்ரோடக்ஷனை அவர் கொடுக்கிறார். உங்களை காட்டிலும் நான் ஐதீகமாக இருந்தவன், உங்களை காட்டிலும் நான் வைராக்கியமாக இருந்தவன், நீங்கள் படிக்காத ஒரு குவாலிட்டியை நான் இந்த ஊரில் கமாலியனுடைய பாதத்தருகன் என்று படித்து கொண்டவன் என்று சொல்லி தன்னுடைய ஒரு முத்திரையை அந்த இடத்துல பதிக்கிறார். உங்களை விட நான் மிகவும் ஆர்த்தோடாக்ஸாக இருந்தவன், உங்களை விட நான் வைராக்கியமாக இருந்தவன், தேவனை குறித்து வைராக்கியமாக இருக்கிறது, உங்களைப் போல நான் இன்னும் அதிகமாக இருந்தவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கலாத்தியர்கள் நிருபம் 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 1:14. என் ஜனத்தாரில் என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே நான் தேறினவனாகவும் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்ததாய் அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு மனுஷன் புறஜாதிக்கு சத்தியத்தை எடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டாரோ அவர் இவர்களை காட்டிலும் இன்னும் அதிகமான யூத வைராக்கியத்தில் இருந்த ஒரு மனுஷன் தான் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். 4:4 நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அப்போது அவருக்கும் இப்பொழுது எந்த இந்த யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் நியாயசாஸ்திரிகளுக்கும் என்ன வைராக்கியம், எப்படியாவது பவுலை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லுகிற வைராக்கியம் இருக்கிறதோ அதே போல தானும் இருந்ததை அவர்களுக்கு மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறார். மரண பரியந்தம் அவர்களை துன்பப்படுத்தி இருக்கிறேன், புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி நான் சிறைச்சாலையில் ஒப்புவித்திருக்கிறேன். இதே சனகரிப் சங்கத்தில் இடத்துலேருந்து நான் அப்ரூவலை வாங்கி கொண்டு, அதிகாரத்தை வாங்கி கொண்டு தர்சு பட்டணத்தை தமஸ்குவுக்கு நான் போய் அங்கு உள்ளவர்களையும் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிற அந்த அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி 5வது வசனத்தில் பார்க்க முடியும். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள், அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்போ இவங்க லோக்கல் பாஷையில் பேசுகிறதுனால ரொம்ப அமைதியாக அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி வைராக்கியமாக இருக்கிறீங்க, அதே வைராக்கியம் மாத்திரமல்ல அதை விட ஜாஸ்தியான வைராக்கியம் எனக்கு இருந்தது, உங்களுடைய கைகளிலிருந்து தான் நான் வாங்கி கொண்டு இந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நான் போகினேன். அப்பொழுது போகும் பொழுது தான் நடந்த சம்பவம் என்ன, நான் கர்த்தராகிய ஆண்டவரை நான் பார்த்து கீழே விழுந்த பொழுது அந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். அப்படி 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையில் சர்தியாய் வானத்திலிருந்து பேர் ஒளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசிரேனாகிய இயேசு நானே என்றார்.
என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள், என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையும் அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன் சொல்கிறார். ஒரு யூதன், வைராக்கியமான ஒரு யூதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அந்த ஒரு தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இல்லை, அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் தமஸ்குவுக்கு மறுபடியுமாக அவர் உள்ளே செல்கிறார். ஆனால் இப்பொழுது ஒரு பிளைண்டாக உள்ளே போகிறார், ஒரு குருடனாக உள்ளே செல்வதை பார்க்க முடியும். 12-13 வசனங்களிலே வேறொரு இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்கிறார். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன், ஒரு அனனியா அப்படின்னு நமக்கு தெரியும், யூதர்களுக்கு மத்தியிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு மத்தியிலே குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு மத்தியிலே பேசும் பொழுது தன்னை குறித்து சொல்வது மாத்திரமல்ல, யாருடைய தரிசனத்தை பார்த்து நான் குருடானேன் என்பது சொல்வது மாத்திரமல்ல, யார் மூலமாக அல்லது எப்படிப்பட்டவர் மூலமாக நான் அந்த புதிய மார்க்கத்துக்கு வந்தேன் என்பதையும் இந்த இடத்துல ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுகிறதை நாம் கவனிக்கணும். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா ஒருவன் என்றவன் வந்து என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை இருட்டு பார்த்தேன். அப்போது இது நடந்த எந்த சம்பவமுமே வேதத்துக்கு புறமானவைகளோ அல்லது புறஜாதியார் மூலமாக நடக்கவில்லை, யூதர்கள் மத்தியிலே யூதர்களாலே யூத மனுஷனாலே எனக்கு நடந்தது என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. 14-17 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு புதிய ஒரு தகவலும் நமக்கு இதுவரைக்கும் நாம் பார்த்திராத அல்லது பழைய சம்பவம் சொல்லப்பட்ட 9வது அதிகாரத்தில் சொல்லப்படாத ஒரு தகவலும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கப்படுகிறது. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், இதை சொல்றது யாருன்னா அனனியா சொல்கிறார் பவுலுக்கு, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. இந்த 17-18 சொல்லப்பட்ட வசனங்கள் நமக்கு 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியாது, அங்கு இது சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கு பவுல் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் சொல்கிறார், நான் தமஸ்குவிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அங்கு இருக்கக்கூடிய உங்களைப் போல ஒரு யூதன், தேவபக்தி உள்ளவன், வேத பிரமாணத்தின்படியே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், எல்லா யூதர்களாலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் ஆகிய ஒருவன் என்னிடத்துல வந்து அவர்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், உனக்கு நம்முடைய தேவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவருடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, எருசலேமிற்கு நான் வந்த பொழுது இந்த தேவாலயத்தில் இருக்கிற பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் ஞான திருஷ்டி அடைந்து அந்த தேவனை தரிசித்தேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்னை நோக்கி சொன்ன காரியம் என்ன? நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்போ அனனியா சொன்ன ஒரு சம்பவத்தை அனனியா வாய்களில் மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாய்களினாலே மறுபடியுமாக இவருக்கு ஊர்ஜிதம் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இடத்துல நாம் கவனிக்க முடிகிறது. 9வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம், 9வது அதிகாரம் 15-16 வசனங்களில் இதனுடைய முதலாவது முறை அவர் சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல வரும்பொழுது இவங்க சொல்கிறதை கேட்க மாட்டாங்க, நீ எருசலேமை விட்டு வெளியே போ, எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இவர்கள் நீ சொல்வதை கேட்க மாட்டார்கள், நீ ஒரு யூதன், யூதர்களுக்கு பேசுவது அவர்களுக்கு கேட்கப்படாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆகவே நீ
எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டும். அதனால தான் நம்ம முதலாவது மிஷினரி ட்ரிப், இரண்டாவது மிஷினரி ட்ரிப், மூன்றாவது மிஷினரி ட்ரிப், மூன்றையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்பொழுது அதிகமான அந்த ரீஜன் வந்து புறஜாதிகளுடைய ரீஜனாக அது கொடுக்கப்பட்டது. எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டும் என்று பவுலுக்கு கட்டளையிடப்பட்டது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருக்காக என்று சொன்னால், நம்மை போல உள்ள புறஜாதியாருக்காக அது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரே ஒழிய யூதர்களுக்காக பிரதானமாக அல்ல. இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலன் புறஜாதியாருக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, இந்த வசனத்தை தேவனுடைய ஜனங்களாகிய மற்றவர்களுக்கு எடுத்து சென்ற பொழுது இவர்களுக்கு கோபம் வந்தது. காரணம் என்ன? நீ யூதனாயிருந்து இந்த வேத பிரமாணத்தை யூதர்கள் மத்தியிலே பேசுவது பெரிய விஷயமாக இப்பொழுது அவர்கள் குற்றம் சாட்டப்படவில்லை. ஒரு கிரேக்கனை உள்ளே கொண்டு வந்தது இவர்களுக்கு பெரிய ஒரு வைராக்கியமாக அது காணப்படுகிறது. இந்த வசனத்தை திரும்ப வாசித்த நமக்கு இன்னொரு ஒரு செய்தி இருக்குது. 17வது வசனம், பின்பு நான், அதாவது 16வது வசனம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில். இப்போது இந்த அதிகாரத்தை மாத்திரம் நம்ம கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் என்ன சொல்லப்படுது? எருசலேம் தமஸ்குவிலிருந்து நேரடியாக எருசலேமுக்கு வந்ததாக நாம் இதை பொருள் கொள்ள முடியாது. பவுல் அப்போஸ்தலன் இந்த ஜனங்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம்தான் அவர் சொல்லி கொண்டு வருகிறாரு ஒழிய அவசியம் இல்லாத காரியங்களை அங்கு சொல்லவில்லை. என்ன நடுவில் நடந்தது யாருக்கா ஞாபகம் இருக்கா? கலாத்தியர் 1வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். அப்போ தமஸ்குவிலிருந்து அவர் நேரடியாக எருசலேமுக்கு போகல, தமஸ்குவிலிருந்து அவர் வந்து அரபு தேசத்துக்கு போய் மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு 3 வருஷம் கழித்து தான் அவர் இந்த 17வது வசனத்தை நாம் பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கு வருகிறார். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து என்று சொல்லும் பொழுது இதுக்கு இடையில 3 வருஷ காலம் அதில் கடந்து போயிருக்கிறது. அப்பொழுது மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லுகிற வேலை, காரணம் என்ன? இவர்கள் உன்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள், நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். இப்போ இவர் தெரிந்தெடுக்கப்பட்டது புறஜாதியார் ஜனங்களுக்காக, புறஜாதியாரை எடுத்து அவர் வெளியே வசனத்தை எடுத்து சொல்வதற்கு கடந்து செல்கிறார். இப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு உள்ளே புறஜாதியார் உள்ளே போவதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் கடந்த வகுப்பில் மிக தெளிவாக பார்த்தோம். எங்கு நிற்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதை தாண்டி இவர்கள் உள்ளே கடந்து சென்றது நிமித்தமாக பவுல் அப்போஸ்தலன் அடிக்கப்பட்டார். அது அவரை குற்றமாக அவரை பிடித்து இப்பொழுது நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் என்னை நோக்கி, 18வது வசனம், அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெபாலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகேன் என்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அப்போ ஸ்பெசிஃபிக்காக, நீ தூரமாக போ, இந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு, ஸ்தேவானை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நானும் சம்மதித்திருந்தேனே. சம்மதித்திருந்தேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா அப்படின்னு சும்மா உட்கார்ந்துருக்கார் இல்லை, அவர் ஒப்பிட்டு இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிஃபைட் பர்சனாக இருந்ததுனால அவரும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறார். அவரும் ஆத்தரைஸ் பண்ணினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்களேன்னு சொன்ன பொழுது தான் சொன்னார், இல்லை நீ புறஜாதிக்கு போ, வெளியே போ, இந்த தேசத்தில் இல்லை, மற்ற ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை வரைக்கும் இவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். 22வது வசனம், இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள், பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள்.
அது வரைக்கும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்ன தான் பண்ணாலும் சரி, யூதனுடைய பேச்சு நமக்கு மத்தியில் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு பற்று இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இவன் புறஜாதிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று கட்டளை பெற்று அவன் வெளியே போய்விட்டான் என்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைத்ததோ, உடனடியாக அவர்களுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னா, அந்த வெறி, அந்த ஒரு ஜாதி வெறி உள்ளே இருக்கிறது. நம்ம ஆள் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பொறுத்து கொள்ளலாம், ஆனால் என்னைக்கு இவன் நம்ம ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ, இனிமேல் அவனை பொறுத்து கொள்ள வேண்டிய சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக சொல்கிறார்கள், இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள், இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த வைராக்கியம், ஜாதி வெறி. நம்மளுடைய மார்க்கத்தான் இன்னொரு காரியத்தை இன்னொரு இடத்துல போய் எப்படி சொல்லுவது, அது சொல்லக்கூடாது. இதுக்குள்ளே நம்மளுடைய யூதருக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை, அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது புறஜாதிக்கு இந்த சத்தியத்தை எடுத்து போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது அப்பொழுது இவர்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் இந்த யூதர்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு புறஜாதியாருக்கு சத்தியத்தை எடுத்து செல்லவே இல்லையா அப்படின்னா கிடையாது. நிச்சயமாக நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, அவர்கள் புறஜாதியர்களுக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து சென்றதை நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும். உதாரணமாக யோனாவுடைய சம்பவம், யோனா ஒரு யூதன், ஒரு தீர்க்கதரிசி, அவர் புறஜாதி மத்தியிலுக்கு எடுத்து போய் சத்தியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் புறஜாதியரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, ரட்சிப்புடன் நாம் சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ ரட்சிப்பு அல்ல, யூதர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்த ஒரு ஆதாரமும் நமக்கு மத்தேயுவில் நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23:15. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். யூதர் அல்லாத ஜனங்களை யூதர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களும் முயற்சி செய்ததுதான் அவருடைய வழக்கம் இருந்திருக்கிறது. அவனை யூதர் ஆக்கி அவனுக்கு விருத்த சேதனம் செய்து அவனையும் ஒரு இஸ்ரவேல் ஜனமாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்கிற ஒரு ஊழியம் அவர்களுக்கும் இருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு கேட்பதற்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மையாகவே பழைய இந்த மனம் திரும்புதல் என்பது இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டினது போல, அவர்கள் ஒரு பெயர் அளவிற்கு தங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும், அல்லது எங்கள் மூலமாக இது நடந்தது என்று சொல்வதற்காக இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது என்பது தெளிவாக நமக்கு புரிகிறது. என்னதான் வந்து கிறிஸ்தவனாக மாறினாலும், என்னதான் அவங்க யூதனாக மாறினாலும், எப்பொழுதுமே அந்த ஒரு வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய அல்லது காட்டக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களுக்கு இருக்கிறதே நமக்கு நல்லா தெரியும். ஞாயிற்று வெள்ளிக்கிழமைகளில் இந்த மசூதிகளுக்கு போகும்பொழுது நீங்கள் எல்லா இஸ்லாமியர்களும் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒமானி கூட இருக்கிறாரு, பெங்காலி கூட இருப்பான், பாகிஸ்தானி கூட இருப்பார், இந்தியர்களும் கூட இருப்பாங்க. எல்லாரும் இந்த தொப்பி போட்டு அவங்க ஒரே மாதிரி தொழுகை நடத்துவாங்க. வெளியே வந்தன ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி அவங்க வந்து வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வார்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அன்பு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த அன்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அவனை ஒரு பெங்காலியாக தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, அல்லது ஒரு பாகிஸ்தானிய வேற்று தேசத்தானாக தான் ட்ரீட் பண்ணுவாங்களே ஒழிய, ஒரு நாளும் இவன் என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற ஒரு அன்பு அந்த இடத்துல இருக்குமானு நிச்சயமாக கிடையாது. அதை நேரடியாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த யூதர்களுக்கு மார்க்கத்தான் ஆக்கும்படி சுற்றி திரிந்தார்களே ஒழிய, மார்க்கத்தான் ஆன பொழுதோ தனக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிறதை ஒரு நாளும் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த வேற்றுமையை வைத்திருந்தார்கள். அந்த வேற்றுமை இருதயத்திலே ரத்தத்திலே இருந்தது. அந்த வேற்றுமை அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்தவன் அப்படின்னு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட
அவனை கிறிஸ்தவன் அப்படிங்கிற முழுமையாக 100% நம்ம பார்க்குறோமானா அது சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மதில் சுவரை நாம் போடத்தான் செய்கிறோம். கல்யாணம் வந்துருச்சுன்னு சொன்னால் கிறிஸ்தவன் தானா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ உடனே நீங்கள் எந்த ஊர், உங்கள் அப்பா அம்மா யார், நீங்கள் எந்த குலம், நீங்கள் எந்த கோத்திரம், இதெல்லாம் பார்த்துட்டு ஓ நீங்கள் அந்த ஆளுங்களா அப்போ வேண்டாம். எத்தனை கிறிஸ்தவ சமுதாயம் மேட்ரிமோனி கிறிஸ்டியன் மேட்ரிமோனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொண்ணு இந்த ஜாதி பெண்ணு இந்த ஜாதி பையனு கிறிஸ்தவர்கள் வேணும். இங்கே அதான் நடக்கிறது. மார்க்கத்தான் ஆன பொழுது முழுமையான ஒரு மாற்றுதல் இல்லாமல் அவர்களுக்கு வைராக்கியம் கொண்டு அவர்களை இவனை அகற்ற வேண்டும், இவன் இனிமேல் பூமியிலே வாழ்வதற்கு இவன் ஒரு யூதனாக இருந்து கொண்டு புறஜாதி மத்தியிலே போனதுனால அவன் இப்பொழுது இதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுவதை பார்க்க முடியும். 22:23 வசனம், இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொல்கிறான். இவனை பேசிட்டு இருந்தால் சரி வராது, ஜனங்கள் வாக்குவாதத்தை கொண்டு போகிறாங்க, ஆகவே இவனை கட்டி 2 சங்கிலினாலே இவனை கட்டி இவனை அடியுங்கள், சவுக்கால் அடியுங்கள், அப்பொழுது இவன் உண்மையை சொல்வான் என்று சொல்லி அடிக்க அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் பொழுது பவுல் சமீபமாய் நின்ற 100 அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். அடிப்பதற்காக பவுலை தயார் செய்கிறார்கள். அவனை கட்டி அந்த அடிப்பதற்கு தயார் பண்ணும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற 100 செஞ்சுரியனை பார்த்து பவுல் கேட்கிறார், நான் ரோமனாக இருக்கிறேன், நீங்கள் உங்கள் சட்ட விரோதமாக நீங்கள் செய்வது நியாயமானு கேட்கும் பொழுது தான் அவருக்கு பயம் கொடுக்கிறது. நீ எப்படி ரோமன் என்று சொல்கிறாய், தர்சு பட்டணத்தை யூதன் என்று சொன்னவன், கிரேக்க பாஷையில் பேசினவன், அப்பொழுதெல்லாம் நான் ரோமன் சொல்லவே இல்லை. தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் தான் பேசுகிற சுவிசேஷம் போய் சேர்ந்து விட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. இப்பொழுது இவர்கள் அடிக்கப் போகிறார்கள், கட்டி இவர்களை விசாரிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, என்னை நீ விசாரிக்கவே இல்லையே, விசாரிக்கிறதுக்கு முன்னதாக நீ என்னை எப்படி அடிக்க முடியும், அது மாத்திரமல்லாமல் நான் ஒரு ரோமனாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு அது பயம் கொடுத்தது. 126:26 100 அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல்லும் என்றான். அதற்கு அவன் நான் ரோமன் தான் என்றான். அப்போ ரோமர்கள் அவனுடைய சிட்டிசனாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கட்டளை நிச்சயமாய் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நம்ம வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நம்ம இந்தியாவில் இருக்கும் பொழுது அதனுடைய வரவேற்பு என்னன்னு நமக்கு தெரியும். இதே நாம் வந்து ஒரு யூகே பாஸ்போர்ட்டை வச்சுட்டு இந்தியா ஏர்போர்ட்டில் போய் நின்னால் நமக்கு என்ன மதிப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். பெயரளவில் நாம் இந்தியர்கள், ரூபத்தில் நாம் இந்தியர்கள், அறியாதபடிக்கு ஒரு போலீஸ்காரனோ அல்லது யாரோ வந்து நம்மை அடிக்கிற பட்சத்தில் நம்முடைய குடியுரிமை யூகே அல்லது யூஎஸ் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அங்கே பயம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர்கள் அடிப்பதில் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வேறு நாட்டு பிரஜையை அடிக்கும் பொழுது அவர்களுடைய உடனடியாக அவர்களுடைய தேசத்தின் அந்த எம்பசி வந்து நிற்கும், கேள்வி கேட்கும், எப்படி நீ அடித்த, எனக்கு இல்லை நீ முதல்ல தகவல் கொடுக்கணும். இப்போ இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களையும் நீங்கள் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரியோ அல்லது இராணுவ ஒரு மனுஷனையோ நீங்கள் திடீர்னு ரோட்டில் அவன் தப்பு பண்ணிட்டான்னு பிடிச்சிட்டு நீங்கள் அடிச்சிட முடியாது. அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைத்து இராணுவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர்கள் வந்து இவனை கொண்டு போய் விசாரித்து பின்னதாக தான் ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய நேரடியாக கை வைக்கவே முடியாது. என்னால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் அல்ல. இப்போ அந்த ரோமனாக இருக்கிறதுனால அவன் சொல்ல, நான் ரோமனாக இருக்கிறேன், எப்படி என்னை அடிக்கலாம். அப்போ பயந்து போய் 100 போய் சேனாதிபதியிட்ட சொல்கிறாரு, இவன் ரோமனாக இருக்கிறான், நீ செய்யக்கூடிய காரியத்தை யோசித்துக்கொள், ஜாக்கிரதையாக என்று சொல்ல எச்சரிக்கையாயிருன்னு சொல்ல அவன் ஒடியாந்து சேனாதிபதியாக நேரடியாக வந்து கேட்கிறான், நீ ரோமன் தானா என்று சொல்லி.
அப்போ அவர் சொல்லி 28, சேனாதிபதி பிரதித்திரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானும் இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாக இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னது என்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இது வந்து இரண்டாவது நாள் நடக்கக்கூடிய சம்பவம், 23 அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. ரோமன் என்று சொன்னோட கட்டின சங்கிலியில் அவுத்துட்டாரு, விடுதலை பண்ணிட்டாரு, நைட்டு வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அவரை அங்கு நியாய சங்கத்தை நீங்கள் கூட்டுங்க, பிரதான ஆசிரியருக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பப்ளிக்காக இருந்தீங்க, இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் சன்ஹரிப் சங்கத்தை கூட்டுங்கள், சங்கத்தை கூட்டி முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த சேனாதிபதி கிளவுதியோ லீசியா என்கிற சேனாபதி அவர்களை அழைத்த பொழுது, இப்பொழுது பவுல் மறுநாளிலே சங்கத்திற்கு முன்னதாக, அதாவது சனஹரிப் சங்கத்துக்கு முன்னதாக இப்பொழுது பவுல் பேச துவங்குகிறார். 23 இந்த கிளாஸ் வேகமாக தான் போக போகிறோம், ஏன்னா ஜஸ்ட் பழைய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகிறோம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரர், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். ஏன்னா தவறான ஒரு அவர் தொடக்கத்திலேயே சொல்கிறார், பாருங்கள், நல் மனசாட்சியோடு தான் நான் இருக்கிறேன், அந்த நீதி நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம் படைத்ததான சனஹரிப் சங்கத்துக்கு முன்னதாக தனக்காக அவர் வாதாட துவங்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, எல்லா விஷயங்களிலும் நல்ல மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்னு சொன்ன உடனேயே பிரதான ஆசாரியர் சொல்றார், இவனை வாயிலே அடியுங்கள், இவன் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று சொல்ல, உடனடியாக பவுல் அவனை பார்த்து சொல்கிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உண்மை அடிப்பார், நீ என்னை அடிக்கணும்னு சொல்கிறது எப்படி, நான் உண்மையை சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா? விசாரணை துவங்குவதற்கு முன்னதாகவே நீர் எப்படி நியாய தீர்ப்பை சொல்ல முடியும்? இப்பொழுது நான் பேசவே ஆரம்பிக்கிறேன், ஆரம்பித்த மாத்திரத்திலேயே நீர் என்னை அடிக்கலும் என்று சொல்லும் பொழுது தவறான காரியம் என்று சொல்ல அவர்கள் சொல்கிறார்கள், இது பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்று சொல்ல, அப்பொழுது அவர் சொல்கிறார், சகோதரரே, 5 இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது. பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாக இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து அந்த சமயத்தை அவர் பயன்படுத்துகிறார். அந்த சனஹரிப் சங்கம் இருக்கிறது, எல்லா ஜனங்களும் கூடியிருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள 2 கூட்டம், பரிசேயர் மாத்திரமல்ல சதுசேயரும் அங்கு இருக்கிறார்கள் என்பதை பவுல் அறிந்த உடனே அவர் சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலை ஆதரிக்கிறவன், அதான் கிறிஸ்தவம். இப்போ உயிர்த்தெழுதலை பற்றின நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தான் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. பரிசேயரும் சதுசேயரும் அவர்கள் 2 குரூப்பாக பிரிந்து போகிறார்கள். பிரிந்து அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் ஏற்படுகிறது. பரிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, ஆவியானவர் உண்டு என்று நம்பக்கூடிய ஜனம் பரிசேயர். சதுசேயரோ உயிர்த்தெழுதலோ ஆவியானவரோ ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு கூட்டம். இறந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் கொரிந்தியரில் நாம் பார்க்க முடியும். அவர்களும் இந்த கூட்டத்தை சேரக்கூடிய ஒரு ஜனங்கள். அப்படி அவன் இப்படி சொன்ன பொழுது 7 பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, கூட்டம் 2 பிரிந்தது. என்னத்தினால் என்னென்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதப்பாறுகள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான பொழுது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து, போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அப்போதான் ஆண்டவர் அன்னைக்கு நைட்டு பவுலுடைய கனவுல வந்து சொல்கிறாரு, தரிசனத்தில் வந்து சொல்கிறார், பவுலே, நீ எப்படி எருசலேமில் நீ சாட்சி கொடுத்தாயோ இதே போல ரோமாபுரியிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும், தைரியமாக இரு என்று சொல்லி அவர் அந்த இரவிலே பவுலை திடன்படுத்தினதை
பதினோராவது வசனம் நாம் பார்க்க முடியும். 12 நாம் முடிக்க போகிறோம். வெளிர் காலமான பொழுது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சபதத்தை சேனாபதிக்கு எடுத்து செல்கிறார்கள். சேனாபதி இந்த சபதத்தை கேட்டு இவருடைய பிளானை மாற்றுகிறார்கள். இவ்வளவு கலவரமும் உண்டாவதற்கு மூல நோக்கம் என்ன? ஒரு புறஜாதி சபைக்குள்ளர போனது. அப்போ இந்த புறஜாதியானவன் சபைக்குள்ளர போவதற்கு எவ்வளவு வைராக்கியமாக அந்த யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் சம்பவங்களை குறித்து பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தினுடைய தன்மை என்னென்னு நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தினால் என்ன நடந்தது என்பதை பார்க்குறோம். இன்றைக்கு இதனுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நாம் மிக தெளிவாக கடந்த ஒரு 3-4 வகுப்பில் மிக ஆழமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துலையும் பவுலுடைய குற்றச்சாட்டு, பவுல் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இந்த நியாயப்பிரமாணத்தின் பயன்பாட்டு நிமித்தமாக இப்பொழுது அதனுடைய வெளிப்பாடு நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.